சபரிமலையில் பெண் பக்தரை முற்றுகையிட்டதாக 200 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடுமையான பாதுகாப்புக்கு இடையே திறக்கப்பட்ட சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று இரவு மூடப்பட்டது. திருவாங்கூர் கடைசி மன்னர் சித்திர திருநாள் பலராமவர்மாவின் பிறந்த நாளை ஒட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் 2 நாட்களுக்கு திறக்கப்பட்டது. சபரிமலைக்கு அனைத்து வயது பெண்களும் செல்லலாம் என உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்த நிலையில், போராட்டங்களை தடுக்கும் வகையில் நிலக்கல், பம்பை, சன்னிதானம் பகுதியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. நேற்று கோவிலுக்கு வந்த 52 வயதான லலிதா ரவி என்ற பெண்ணை பக்தர்கள் சிலர் முற்றுகையிட்டு சரண கோஷங்களை எழுப்பினர். இந்த போராட்டத்தின் போது செய்தியாளர்கள் மீதும் தாக்குதல் நடந்தது. இதில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தியாளர் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஆகியோர் காயமடைந்ததுடன் கேமராவும் உடைக்கப்பட்டது. அவரை மீட்ட போலீசார் பத்திரமாக கோவிலுக்குள் அனுப்பி வைத்தனர். திருச்சூரைச் சேர்ந்த லலிதா தனது பேரனுக்கு முதல் உணவு வழங்கும் நிகழ்ச்சிக்காக குடும்பத்துடன் சபரிமலைக்கு வந்திருந்தார். லலிதா அளித்த புகாரின் பேரில் அடையாளம் தெரியக்கூடிய 200 பேர் மீது சன்னிதானம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் பேட்டி அளித்த கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், சபரிமலையில் கலவரம் ஏற்படுத்த சிலர் முயல்வதாக குற்றம் சாட்டினார். சபரிமலையில் கிரமசமாதானம் தகர்க்கான் வேண்டி நோக்கிற ஆளுகளுண்டு. ஆ கிரமசமாதானம் தகர்க்கான் ஸ்ரமிக்கிற ஆளுகளுக்கு அதிண்டேதாய மண் ஈ கேரளமல்ல என்று குறச்சு நாள்கள் கொண்டு திச்சறியும் செய்யும். நம்ம நாடின் பொதுவாய அவஸ்த தகர்க்கான் வேண்டி ஸ்ரமிக்கிற சக்திகள் மனசிலக்கேண்டது அவர் ஈ நாடின் அவஸ்த தகர்க்கான சேஷியில் எத்திட்டுள்ளதான். இதனிடையே சபரிமலை 18 படியில் இருமுடியின்றி RSS தலைவர் வல்சன் திலாங்கேரி சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இருமுடியின்றி யாரும் 18 படி ஏறக்கூடாது என்பது சபரிமலை கோவிலின் வழக்கமாக உள்ளது. இந்நிலையில் அந்த வழக்கத்தை வல்சன் திலாங்கேரி மீறியது குறித்து விசாரணை நடத்தப்படும் என திருவாங்கூர் தேவசம் போர்டு உறுப்பினர் சங்கரதாஸ் தெரிவித்துள்ளார்.